वेलकम टू माय चैनल ना हरी ना इनकी 16 डिफरेंट टाइप्स ऑफ क्रिएचर्स पता सोल पोरें फर्स्ट पिंक फेयरी आमडिलो इन द पिंक फेयरी आमडिलो एंगेर का अपड़ी ना सेंट्रल अर्जेंटीना ले रखे इदु वन्टु 6 इंचेस वलरू अपड़ी रांगे इन द वलगत्तिले आमडिलो स्पीशियस ले इदु दा स्मालस्ट स्पीशियस இது சென்ட்ரல் அர்ஜென்டினால மட்டும் இல்லாமல் சவுத் அமெரிக்காலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு ஒகாப்பி, இதை சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் இட்டுரி ஃபாரஸ்ட்டில் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இது வெப்பமண்டல மலைக்காட்டில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை ஃபாரஸ்ட் ஜிராஃபி, ஜீப்ரா ஜிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு க்ளாகஸ் அட்லாண்டிகஸ், இதை ப்ளூ ட்ராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அட்லாண்டிக், பசிஃபிக் அண்ட் இந்தியன் ஓஷனில் வெப்பமண்டல தண்ணியில் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இது 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த்து த மேண்ட் உல்ஃப், இந்த மேண்ட் உல்ஃப் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சவுத் அமெரிக்கா, நார்த்தன் அர்ஜென்டினா, சவுத் அண்ட் சென்ட்ரல் பிரேசில், போல்வியா அண்டு சதன் பிரக்வே, இந்த இடத்துல எல்லாமே இந்த உல்ஃபை பார்க்கலாம். இது வந்துட்டு காட்டில், புல்வெளியில், சதுப்பு நிலத்தில், அப்புறம் ஈர நிலத்தில் வாழும் அப்படிங்கிறாங்க. ஃபிஃப்த்து ஃபோசா, இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியன் ஓஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ரிக்கன் ஐலாண்டில் மடகாஸ்கர் ஃபாரஸ்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதோட மூக்கில் இருந்து வால் முடியும் வெறும் 6 ஃபீட் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு அப் டு 26 பவுண்ட்ஸ் வெயிட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது மெல்லிஸாக பார்க்க பூனை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சிக்ஸ்த்து ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப், இது எங்கே இருக்குன்னா ஜப்பான் பசிஃபிக் சைடில் டைவன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது சுமார் 50 டிகிரி வெப்பநிலையில் வாழுது. இதை வந்துட்டு டீப் சி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ஆழ்கடல் விலங்குகள் அப்படிங்கிறாங்க. செவன்த்து பக்கு ஃபிஷ், இது எங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்கனில் இருக்குது. இது பார்க்க பிரானா மாதிரி இருக்கும், பட் பிரானா இல்லை. பிரானா வந்துட்டு நம்மளையும், அதாவது மனுஷங்களையும் அட்டாக் பண்ணும். இது வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாது. இது வந்துட்டு தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும் அப்படிங்கிறாங்க. எயித்து ஸ்லோ லாரிஸ், இது இந்த ஸ்லோ லாரிஸோட நேட்டிவ் எங்கே அப்படின்னா சவுத் ஏஷியா அண்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இது இதே மாதிரி தாய்லாண்ட்லேயும் பெங்கால்லேயும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது தாய்லாண்டில் இருக்கிற ஸ்லோ லாரிஸோட பேர் என்ன அப்படின்னா நிஸ்டிசிபஸ் குவா அப்படிங்கிறாங்க. பெங்காலில் இருக்கிற ஸ்லோ லாரிஸோட பேர் என்ன அப்படின்னா நிஸ்டிசிபஸ் பெங்காலின்சிஸ் அப்படிங்கிறாங்க. எயித்து அங்கோரா ரேபிட், இது எங்கே இருக்குது அப்படின்னா டர்க்கியில் இருக்கிற அங்கோரா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ரேபிட் இருக்குது. இது வந்துட்டு 18th century நடுவில் ராயல்டியோட பாப்புலர் பெட்டாக இருந்துச்சு. அந்த செஞ்சுரியோட எண்டில் இந்த ரேபிட்டை யூரோப் ஃபுல்லாக பரவுச்சு அப்படிங்கிறாங்க. 10th ஆக்ஸலாட், இந்த ஃபிஷ் எங்கே இருக்குது அப்படின்னா மெக்சிகோவில் இருக்கிற சோச்சிமிலோ அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இது வந்துட்டு மெக்சிகோவோட வாக்கிங் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. 11th பியர்டட் வல்ச்சர், இது எங்கே இருக்குது அப்படின்னா யூரோப்பில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு ரேராக தான் பார்க்க முடியும். இது வந்துட்டு ரொம்ப ஹைட்டான மவுண்டன்ஸில் வாழுது அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு காலத்தில் சதர்ன் யூரோப்பில் நிறைய பார்க்க முடியும், பட் இது வந்துட்டு இப்போ பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ வந்துட்டு சதர்ன் யூரோப்பில் அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 12th கோப்ளின் சார்க், இது வந்துட்டு 3 மேஜர் ஓசன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு அட்லாண்டிக் ஓசன்ஸ், நார்த்தன் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, ஃப்ரெஞ்ச் சரியானா, அப்புறம் சதர்ன் பிரேசில், போர்ட்டுகல், செங்கல் இந்த ஈஸ்ட், இந்த எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இதால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இது இவ்வளோ பெருசாக இருக்குதே, இதனால் நமக்கு என்ன எதுவும் ஆகாது அப்படின்னு எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இது வந்துட்டு கடலில் கடலில் இருக்கிற மீன், அப்புறம் வந்துட்டு நண்டு,
இதை மட்டும்தான் சாப்பிடுதோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு டீப் வாட்டரில் தான் இருக்குது, அதாவது கடலில் இருந்து ஆழ்கடலில் தான் இது இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது முடியும் இந்த ஃபிஷ்ஷால் மக்கள் யாருமே இறந்தது இல்லை அப்படிங்கிறாங்க. 13th ரெட் பேண்டா. இந்த ரெட் பேண்டா எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், சைனா, நேபாள், பூட்டான் அப்புறம் மியான்மர்லேயும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு பெரும்பாலும் இந்த எல்லா இடத்துலையுமே எங்கே இருக்கும் அப்படின்னா மரத்து மேலே தான் இந்த பேண்டா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 14th பிளாப் ஃபிஷ். இந்த பிளாப் ஃபிஷ் எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாலேயும் அப்புறம் வந்துட்டு நியூசிலாண்ட்லேயும் தான் இருக்குது. இது வந்துட்டு 600 இருந்து 1200 மீட்டருக்கு தண்ணிக்கு அடியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 15th லீஃப் டியர். இது வந்துட்டு மியான்மியரில் அடர்ந்த காட்டில் பூட்டோ அப்படிங்கிற இடத்துல இருந்து நார்த் ஈஸ்டில் ஒரு ரீஜியன் அந்த இடத்துல தான் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 16th நார்வால்ஸ். இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆர்க்டிக் வாட்டர்ஸ் ஆஃப் கனடா, கிரீன்லேண்டு, நார்வே அப்புறம் ரஷ்யாலேயும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது, ஏன்னா இதுவும் கடலுக்கு அடியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.